நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மளால் அதை சரி பண்ணவே முடியாதுன்னு ஒரு நிலைமை வருது அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். பசை ஏன் பலத்தில் அதை சரி பண்ண முடியலை, அந்த டாக்டர்கிட்ட போயிட்டேன், இந்த மனுஷன்கிட்ட பணத்தை வாங்கி ரொட்டேஷன் பண்ணி பார்த்தேன், ஏன் பலத்தில் இதை சரி பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் ரொம்ப வருஷமாக என்னால் என்ன செய்யலை, முடியலை. இப்போ தம்பி ரமேஷ் பாட்டு பாடும்போது ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொன்னார், எல்லா மெடிக்கலுக்கும் போய் பார்த்துட்டோம், எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் பார்த்துட்டு இனிமேல் நம்மளால் முடியாது, இனி கர்த்தரை நம்புவோம்னு நாங்கள் உட்காந்துருந்தோம், கர்த்தர் அற்புதம் செஞ்சார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில நேரங்களில் நம்முடைய பலத்தையும் தாண்டி பிரச்சனைகள் போகுது அப்படின்னா அது கர்த்தரால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். இப்போ ஆண்டவர் நம்மளெல்லாம் எப்படி நிறுத்த போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாரையும் அற்புதமாக அதிசயமாக நிறுத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது ரெண்டாவது, ஆனால் நீங்களே அற்புதமாக மாற போகிறீங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்குதுன்னா ஒரு பைக்கு வாங்கியிருக்கிறேன் அற்புதம் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் நாமளே அற்புதமாக மாறிட்டோம்னா பைக்கு மட்டும் இல்லை தொட்டதெல்லாம் அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம செய்கிற காரியெல்லாம் வாய்க்கப்படும், ஏன்னா நாமளே அற்புதமாக மாறிட்டோம்ல. இப்போது தம்பி அகஸ்டினை குறித்து நாலு பேர் பேசுகிறாங்க அப்படின்னா எப்படி பேசுவாங்க? இப்போ அகஸ்டின் வந்து அவங்க அப்பாவுடைய முயற்சியில் என்ன பண்ணிட்டான், முதலாளி ஆகிட்டான் அப்படி சொல்கிறத விட, அகஸ்டினை பார்க்கும்போது இல்லைப்பா அகஸ்டினை இந்த உலகத்தில் யாராலும் உயர்த்திருக்க முடியாது, ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே போயிட்டாரியா, ஆனால் இந்த பையன் ரெட்டிப்பான நன்மையை பெற்றிருக்கான்னா கடவுள் ஆண்டவர் இந்த மகனை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஊர் உலகெல்லாம் பேசணும். அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுதுன்னா நம்முடைய நிலைமைகள்லாம் ரொம்ப மோசமாக ஆகும், நம்மளால் எதையுமே செய்ய முடியாத நிலைமைக்கு போவோம். இந்த முதல் அற்புதத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற நிந்தை, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற அவமானம், இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் இந்த நிலைமை தெரியாது, ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு மட்டும் தெரியும், திராட்சை ரசம் காலியாக போயிருச்சு. இப்போ இவங்கெல்லாம் குழப்பத்தில் நிற்கிறாங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க சொல்கிறாங்க, அண்ணே ரெண்டு டம்ளர் திராட்சை ரசம், அண்ணே இங்கிட்ட ஒரு மூணு டம்ளர் திராட்சை ரசம், இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு அவமானம் வந்துடும். இப்போ இந்த அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதமாக நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவமானங்கள் மாறுகிற அற்புதமாய் நடக்க போகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவமானம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. இந்த அற்புதத்தின் மூலமாக என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் அவமானங்கள் மாறப்போகிறது. நிறையா நேரம் மறைஞ்சி மறைஞ்சி நீங்கள் போவீங்க, நிறையா நேரம் உங்களை காட்டிக்காமல் நீங்கள் மறைஞ்சி இருப்பீங்க, நிறையா நேரம் உங்கள் பேரை கூட வெளியே சொல்ல மாட்டீங்க. சில நேரத்தில் இதுதான் என் பிள்ளைன்னு கூட சொல்கிறதுக்கு நமக்கு வெக்கமாக இருக்கும், இதுதான் என் பேர பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு வெக்கமாக இருக்கும், ஏன்னா அப்பேற்பட்ட குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தை வெளியே காட்டுவதற்கே ஒரு வெக்கம், ஒரு கல்யாண வீடு நடந்தால் யாருக்கும் தெரியாமல் போய் மொய்யை எழுதிட்டு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு ஒடியாந்துருவோம், ஏன்னா அவங்க நம்மளை பார்த்து என்னங்க அவங்க பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டா நமக்கு நல்ல பதில் நம்மகிட்ட இல்லை. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டாங்கன்னா ஐயோ சொல்ல முடியாது, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டுட்டா பதில் இல்லை. ரமேஷ் சொன்ன மாதிரி உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் கேட்டால் நம்ம உள்ளம் உடைக்கப்பட்டுரும். அப்போது நிறைய நேரம் அவமானங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கிறது. ஒன்றே ஒன்று தான், கர்த்தரால் மாத்திரம்தான் இந்த அவமானங்களை ஆசீர்வாதங்களாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. உங்களால் முடியாது, அந்த கல்யாண வீட்டுக்காரங்களால் முடியாது, செய்யவே முடியாது. இப்போ தான் மரியாள் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அந்த வேலைக்காரர்களை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மூன்று அற்புதத்திற்கும் அடித்தளமே இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், கீழ்ப்படிதல் தான் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னா முதல்ல உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் கீழ்ப்படிதலை ட்ரை பண்ணுங்கள். கணவருக்கு மனைவி கீழ்ப்படியுங்க, குடும்பத்தில் இருக்கிற தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகள் கீழ்ப்படியுங்க, அப்போ தான் உங்கள் கீழ்ப்படிதல் தேவனுக்குள்ளாக வரும். தாயை அற்பமாக நினைக்காதீங்க, உங்கள் கணவரை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஸ்தலத்தில் நாம் சரியான கணத்தை கொடுக்கணும். சில நேரம் உங்கள் கணவர் உங்களுக்கு பிரியமில்லாதவராக இருப்பார், உங்கள் கணவர் ஒன்றுக்கு உதவாதவராக இருப்பார், உங்கள் கணவரால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், உங்கள் பெற்றோர்களால் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதையெல்லாம் பார்க்கக்கூடாது. கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் அவங்களை கனப்படுத்த வேண்டும். என்ன ஆமேன காணோம்? உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருந்தால் தான்
உங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குள்ள வரும். தாயை பார்த்து ஏளனமா பேசாதீங்க, கணவரை பார்த்து மதிப்பு இல்லாமல் பேசாதீங்க. உங்க கணவரை உங்களுக்கு மேலே வச்சிருங்களே தவிர உங்களுக்கு கீழே மட்டும் வச்சிருக்காதீங்க. நீங்க எதற்காக ஆசீர்வாதம் வேணுங்கிறீங்க? உங்க குடும்பத்துக்கு தானே ஆசீர்வாதம் வேணும்னு வந்திருக்கிறீங்க. அப்போ உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க சரியா இருந்தா தானே உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? சங்கீதா வேணுமா வேணாமா? வேணுமா? ஏக்கா உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணுமா? அப்போ உங்க குடும்பத்தை நீங்க சரி பண்ணணும்ல. அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள எல்லாம் சரியா இருந்தா தானே அந்த குடும்பத்துக்கான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பாரு. ஆண்டு அந்த குடும்பத்தை பார்க்கும்போது அந்த குடும்பமே சீரழிஞ்சு சின்ன பின்னமாக அவன் முடிய நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம காலை வச்சு அவன் கழுத்தில் மிதிச்சுக்கிட்டு அடியே அவளே இவளேன்னு கிடந்தோம்னா ஆண்டவர் பார்ப்பார், இந்த குடும்பத்தை எதுக்கு நம்ம ஆசீர்வதிக்கணும்? யோசிப்பாரா மாட்டாரா? இந்த அறிவு கூட இல்லாமல் பிசாசு நம்மளை ஆக்கிடுறான். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை யாரு? நம்ம தான். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை தூக்கி உயரங்களில் வைக்க விரும்புகிறார். ஆனால் அதுக்கு தகுதி இல்லாதவர்களாக, நம் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன பொறுப்பில் கூட உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். இங்கே ஆண்டவர் செய்ய போகிற அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா? அந்த குடும்பத்திற்கு வர இருந்த அவமானத்தையே மாற்றின அற்புதம். அந்த அற்புதத்துக்கு அடித்தளம் என்னது? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதம் வேணும்னா ஆண்டவர் சொல்றத அப்படியே செஞ்சிட்டா போதும். ஒருத்தர் வந்து கொடைக்கானலுக்கு பைக்கில் போனார். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு டயர் வெடிச்சு உயரத்தில் இருந்து அந்த வண்டி கீழே விழுந்துருச்சு. இவரும் அந்த மலையிலிருந்து உருண்டு வந்தவர் ஒரு பெரிய கிளையை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிட்டார். கீழே குனிஞ்சு பார்த்தா பயங்கரமான பள்ளம் தெரியுது, எலும்பு கூட மிஞ்சாது. இப்போதான் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது, சண்டே கிளாஸில் ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, ஆண்டவரே எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு கேட்குறாரு. அப்போ ஒரு சத்தம் இவர் காதில் கேட்குது, என்ன தெரியுமா? மகனே நான் உன்னை காப்பாற்றுறேன், ஆனால் உன் கையை விடு. இவன் சுற்றி சுற்றி பார்த்தான், கீழையும் பார்த்தான், கையை விடவா ஆண்டவரே? இது நீங்கள் தான் பேசுகிறீங்களா? என்னை காலி பண்ண போகிறீங்களா? நான் காப்பாற்ற சொன்னால் என்னை காலி பண்ண பார்க்குறிய? வேண்டாம் ஆண்டவரே, இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம். ஏதாவது தேவ தூதர்களை அனுப்பி என்னை அப்படியே தூக்கி கொண்டு போய் ரோட்டில் வச்சுருங்களே தவிர இந்த விளையாட்டுக்கு நான் வரல ஆண்டவரே. நான் உன்னை விடுவிக்கணும்னா ஓ ரெண்டு கையும் நீ விட்டுரு. ரெண்டாவது தடவையும் அந்த சத்தம் கேட்குது. இவன் பார்க்குறான், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க? நீ ஒழுங்காக தேடி இருந்தானே இந்த நிலைமைக்கு நீ வந்திருக்க மாட்டே. சிலர்லாம் இப்படி கொண்டு போய் நிறுத்தினாதான் சர்ச்சைக்கு வருவாங்க. முடியல ஆண்டவரே, பலன் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்களா சொல்லலையா? ரெண்டு நிமிஷத்தில் நானே கையை அந்த நிலைமைக்கு வந்துட்டேன் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை நம்பி கையை விடு. சரி, எப்படி இருந்தாலும் விழுந்து சாக போகிறது. சரி, ஆண்டவருக்காக விடுவோமேனு இயேசுவின் ரத்தம் செய்யணும் விட்டாராம். பார்த்தா ஒரு தரையில் வந்து விழுகலை, அங்கே ஏதோ சினிமா ஷூட்டிங் நடக்கிறதுக்காக ஒரு வலை மாதிரி கட்டி வச்சுருந்துருக்குறாங்க, அதில் வந்து விழுந்துட்டார், காப்பாற்றப்பட்டுட்டார். இப்போ ஆண்டவர் கையை விட சொன்னார், இவர் கையை விட்டார், காப்பாற்றப்பட்டார். அல்லேலூயா. வலை இவருக்கு தெரியல, ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. உங்களை விடுவிக்கிற தேவன் அவர் தான். அவர் எந்த பாதையில் நடத்த போகிறாருங்கிறதே நமக்கு தெரியாது. சில நேரம் குறைவுகளுக்குள்ளே நடத்துவார், ஆனால் அதுதான் நம்முடைய நிறைவாக இருக்கும். சில நேரம் அவமானத்துக்குள்ள நடத்துவார், அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா குருடரை போல எப்படி நடத்துவாராம்? குருடரை போல. ஒரு குருடனுக்கு தெரியுமா எங்கே போகிறோன்னு? அதே மாதிரி தான் விசுவாசிகளுக்கு எங்கே போகிறோன்னே தெரியாது. கர்த்தரை நம்பி அவர்கள் போக வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற மேன்மை உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு முன்பதாக மேன்மை தெரிஞ்சிருச்சுன்னா மேன்மையை மாத்திரம் பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் கர்த்தர் மேன்மையை காட்ட மாட்டார், அவரை தான் காட்டுவார். என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கி வா, நான் காட்டுக்கிற பாதைக்கு வாப்பா, நிச்சயமே அவனை கொண்டு போவேன். எவன் ஒருத்தன் ஆண்டவரை பார்த்துட்டு என்ன பாடுகளாக இருக்குன்னு போகிறவன் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஆண்டவரே நீங்கள் போதும்னு சொல்கிற மனுஷனுக்கு நிச்சயமாக மேன்மைகளை சுதந்திரித்து கொள்வான். இப்போ இங்கே ஒரு பெரிய டயலாக் வந்துருச்சு, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்து. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த தண்ணீரை எடுத்து கற்சாடியிலே நிரப்புங்கள். இந்த முதலாவது அற்புதத்தில் தேவன் நம்மளை செய்ய சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மளை நிரப்ப சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எதுலெல்லாம் நம்ம குறைவு பட்டிருக்கிறோமோ அதிலெல்லாம் நம்மளை நிரப்பிக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தில் குறைவு பட்டிருந்தா,
ஜபத்துல குறைவு பட்டிருந்தா, வேத வாசிப்புல குறைவு பட்டிருந்தா, ஆவியின் கனிகளில நீங்கள் குறைவு பட்டிருந்தால் நீங்க அதை நிரப்பணும். நீங்க உங்களை நிரப்பிட்டீங்கன்னா ஏற்ற நேரத்துல அந்த வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது போல உங்க வாழ்க்கையில இருக்கிற நிலைமை மாறும். அல்லேலூயா. நீங்க நிரப்பாம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இன்னைக்கும் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆவியின் கனிகளை நிரப்பப்படும் மகனே மகளே. உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் நிரப்பப்பட வேண்டும். குடும்ப ஜபம் பண்ண சொன்னா ரெண்டு நாள் பண்றீங்க, நாலு நாள் பண்ண மாட்டிருக்கிறீங்க. வேதத்தை வாசிக்க சொன்னா மூணு நாள் வாசிக்கிறோம், மூணாவது நாள் அவ்வளவுதான் விட்டுறோம். நாலாவது நாள்ல சர்ச்சுக்கு வர சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு வரோம். நம்முடைய வாழ்க்கையில சில குறைகள் இருக்கிறது, அதனாலதான் ஆண்டவர் நிரப்புங்கள் அப்படிங்கிறாரு. இங்க ஒரு வசனத்தை வாசிங்க, அப்போஸ்தலர் 5:5-3. இப்போ யாரு யாருடைய இருதயத்தை நிரப்பியிருக்கா? அனனியாவுடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பிட்டான். எதுனால நிரப்புனான் தெரியுமா? அங்க இருக்கிற சொத்துக்களை எல்லாம் வித்துட்டு தேவ சமூகத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஆனா இவனுக்கு சொத்துக்கு மேல ஆசை வந்துருச்சு, பண ஆசை வந்துருச்சு. ஒரு தேவனுடைய பிள்ளை உலக ஆசையோடு தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. புரிஞ்சதா நான் சொல்றது? உலக ஆசைகளை நீங்க நிறைச்சி வச்சிருந்தீங்கன்னா தேவனுடைய அந்த அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்காது. என்னைக்கு உலகத்தை வெறுக்கிறீங்களோ அன்னைக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதங்களால நிரப்புவார். அப்பன்னா உங்களை உலகம் ஆளுகை செய்யவே ஒரு காலத்திலையும் முடியாது. அதுதான் தேவனுடைய திட்டம். ஆண்டவருக்கு என்ன விருப்பம்னா, இந்த ராஜா தம்பியை உயர்த்துனா இந்த ராஜா தம்பியை பண மாளிகை செய்யக்கூடாது. ராஜா தம்பியை சுத்திலும் பல கார்கள் பல பணங்கள் இருந்தா கூட ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறாரு. ஜபம்னா முத ஆளா போய் உட்கார்றாரு. நான் ரொம்ப பிஸி பாஸ்டர், முன்ன மாதிரி இல்லை பாஸ்டர், இப்ப பிசினஸ் வளர்ந்துருச்சு பாஸ்டர், நான் இப்ப பெருகிட்டேன் பாஸ்டர்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா இவர் உயர்த்தப்பட்டதை ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்துதான் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. எப்பா நான் உன்னை அபிஷேகத்தால நிரப்பிட்டேன், உலக ஆசைகள் உன்னை நிரப்பல. ஆனா இந்த அனனியாவுக்குள்ள என்ன நிரப்பி இருந்துச்சு? சாத்தான் வந்து நிரப்பிட்டான் பண ஆசைய. அதனால எல்லாரும் சரியா கொண்டு வந்து ஆலயத்துல பங்கு கொடுத்தாங்க. ஆனா இவன் மாத்திரம் என்ன செஞ்சிட்டான்? ஒரு பங்கை வஞ்சித்து எடுத்து கொண்டான். ஜபத்துல நீங்க நிரப்பப்படணும். நீங்க வண்டியில போனாலும் வந்தாலும் கம்பெனியில இருந்தாலும் எங்க போனாலும் ஆண்டவரே ஜபிக்கிற அப்படின்னு சொல்லி நீங்க வண்டியில எங்க போனாலும் அப்படி ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தேவனோட நிரப்பப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். தாவீது ஆடு மேய்ச்சா கூட என்ன பண்ணுவாராம்? நம்மளாம் ஆடு மேய்ச்சோம்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ஓரமா பத்தி விட்டுட்டு பாய விரிச்சு படுத்து கொரட்ட கிரு, நல்ல மரம்டா, அமர்ந்த நீரண்டியில் நடத்துகிற தேவன் அவர், சோத்திரம், தூங்குவோம் ஆண்டவர், அப்படி தூங்கிடுவோம் நம்ம. ஆனால் தாவீது கின்னாரத்தை செய்து கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறார். என்ன செஞ்சாலும் தாவீது கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, 1000 நாவுகள் இருந்தாலும் அவரை துதிப்பதற்கு எனக்கு போதாது. அதனால தான் தாவீது சொல்லும்போது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. தேவனோடு இருக்கிற மனிதனுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த நிரம்புனால தான் கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது கோலியாத்து முகங்குப்புற விழுகிறான். எல்லாருக்கும் என்ன செய்யுது? கை காலெலாம் நடுங்குது. ஆனால் தாவீது ஸ்டெடியாக நிற்கிறார். ஏன்னா அவர் பாத்திரம் நிரம்பி இருக்கு. அல்லேலூயா. அறகுறையான குடத்தை தூக்கிட்டு போனீங்கன்னா என்ன நடக்கும்? தழும்பிக்கிட்டே இருக்கும். நிறைவான குடத்தை தூக்கிட்டு போனால் ஸ்டெடியாக நிற்கும். இன்னைக்கு ஒரு விசுவாசி இப்படி இப்படி இப்படின்னு ஆடுதுன்னா இன்னும் நிரம்பப்படலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் நிரப்புங்கள். அப்புறமா அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் அங்கே கொடுத்து பாருங்க. அத்தனை பேரும் ஆச்சரியமாக ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி தெரியுமா? இந்த திராட்சை ரசம் எங்கேயா வச்சிருந்த? எத்தனை கல்யாண வீட்டுக்கு போனாலும் இப்படி நான் குடித்தது இல்லையே. உங்களை பார்த்து கேட்பாங்க, இத்தனை நாளாக இப்படிப்பட்ட ஒரு அறிவாளி பிள்ளைய எங்கப்பா நீ மறைச்சி வச்சிருந்த? இவ்வளவு ஞானமா இருக்கிறானே, இத்தனை நாட்கள் உங்க குடும்பத்துல ஒரு நன்மை இல்லை, ஆனா இப்படி ஒரு நன்மையை ஆச்சரியமா பாக்குறானே. ஜனங்கள் ஆச்சரியப்பட போறாங்க. அதுக்கு பேரு அற்புதம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது காணா ஒரு வீட்டுக்கு மாத்திரம்தான் செய்யற தேவன் அல்ல, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கும் செய்வாரு. நம்ம நிரப்பப்படணும்னு விரும்புறாரு. கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு வரணும். சபைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படி, ஆண்டவர் என்னை நிரப்புங்க அப்பா, என்னை நிரப்புங்க. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, என் ஜீவன் நாட்களெல்லாம்.